ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றது, உங்களுடைய கையை வச்சு உங்கள் பிறப்புறுப்பிலிருந்து எப்படி இருந்து செக் பண்ணி பார்க்குறது, செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக முக்கியமாக ஒரு கவனமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருமே நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்றப்போ, அவங்களுக்கே தெரியாமல் ஃபுட் லெவல்லையோ இல்லை வந்து உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு சில விஷயங்களை பண்ணுறதால கூட ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும். முக்கியமாக ஆண்களுக்கு ஏதாச்சும் உடலில் குறைபாடுகள், விந்தணுக்கள் குறைபாடு இருக்கு, அந்த விந்துக்கு வந்து வீரியம் குறைவா இருக்கு, பெண்களுக்கு வந்து கருப்பை தாங்கக்கூடிய அளவு சக்திகள் இல்லாம இருக்கு, இது மாதிரி எதுவா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இரகுலர் பீரியடா இருக்குன்றப்போ அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா வர வைக்கணும். வர வச்சுட்டு அப்புறம் மட்டும் தான் நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணும். நீர்க்கட்டிகள் இருக்குன்றப்போ நீர்க்கட்டிகள் வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்சி டிலே பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு வளர்ச்சி கருமுட்டைகள் வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்குன்றப்போ என்னென்ன சாப்பிட்ட கருமுட்டைகள் வளர்ச்சி அதிகமாகும், இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நீங்க கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்சி ட்ரை பண்ணிங்கன்றப்போ பிரெக்னன்சி வந்து 100% கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு விஷயத்த பாதியில் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இன்னொரு பாதியில் பண்ணிட்டு பண்ணிங்கன்றப்போ கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ உங்க உடம்பு எல்லாமே நார்மலா இருக்குன்றப்போ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் குழந்தை தங்கிற போகுது. பட் உங்களுக்கு உடம்புல ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா கூட குழந்தை பேர் வந்து தள்ளி போகுது இல்லைங்களா? ஸோ நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவை நிறைய வீடியோ இருக்கு. ஜஸ்ட் போயிட்டு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்றப்போ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாதவிடாய் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த 3 நாள் வந்து ஒரு உருண்டை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த உருண்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்க எல்லா அழுக்குகளும் கிளீன் ஆயிடும், சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகலாம். அதோட லிங்க் வேணுன்றப்ப கீழே கண்டிப்பா வீடியோ லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, இந்த வீடியோல வந்து இப்ப வந்து நீங்க ஓவலேஷன் டேட் பார்த்து உணர்க்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக எனக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரி குமட்டுற மாதிரி இருக்குது, மார்பக காம்புகள் லைட்டாக வலிக்குது, பிறப்புறுப்பும் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து வயிறு ஒரு மாதிரி வீக்கமாக உபசமாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னாவே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ உங்கள் ஃபிங்கர் வச்சு எப்படி செக் பண்ணுறது சொல்கிறேங்க. உங்கள் கையை கொண்டு போயிட்டு உங்கள் பிறப்புறுப்பு இருக்கிறீங்களா, நம்மளுடைய செர்விக்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரெக்னென்ட் ஆனால் டெலிவரி ஆகிறப்போ குழந்தை வெளியே வர பகுதி, அங்கே லைட்டாக கை வச்சு பார்க்கணும். அழுத்தக்கூடாது, உள்ளே விடக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. அப்படி வைக்கிறப்போ அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்றப்போ உள்ள போய் குழந்தை தங்கிட்டாங்க அந்த மாதிரி டைம்ல தான் அது அப்படி மாதிரி இருக்கும். இரண்டாவது விஷயம், நீங்க கை வைக்கிறப்ப அது ரொம்ப உள்ள போய் கை வைக்க, நீங்க டக்குன்னு கை வச்சோன்னு மேலேயே இருக்கு, மோஸ்ட்லி அந்த உறுப்பு வந்து உள்ளதா இருக்கும். சரிங்களா? நீங்க குழந்தை வந்து உள்ள தங்கிருச்சாங்க அப்படின்ற மட்டும்தான் அவங்க நல்லா புடஞ்சு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்க கை வச்சு பாக்குறப்ப கொஞ்சம் புடஞ்சு மேலேயே இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப குழப்பா இருக்கு, ரொம்ப வந்து பஞ்சு மாதிரி இருக்குன்றப்போ உங்களுக்கு கருப்பையில் வந்து குழந்தை தங்கிட்டாங்கன்றது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து வழவழப்பு தன்மை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வெள்ளைப்படுதல் சுரந்துட்டே இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்றப்ப கண்ணாடி மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இருக்கு அப்படின்றப்ப கூட நீங்க பிறப்புறுப்புல இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்ப நீங்க பிரெக்னென்ட்டா இருக்குன்ற ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சகோதரி வந்து எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க அப்படின்றப்போ, நாங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றோம், பிரெக்னன்சி ட்ரை பண்றப்போ ஓனா இருக்கிறப்ப எங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபிங்கர் விட்டாரு, ஸோ அதனால எனக்கு கருசிதைவு ஆயிருமெல்லாம் கேட்டீங்க. ஸோ நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்கன்றப்போ இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்களால் கூட குழந்தை பேர் வந்து தள்ளி போகும். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் உள்ளவங்களை எல்லாருக்கிட்ட கேட்க முடியும், ஒரு சில விஷயங்கள் யார்கிட்ட உங்களால் கேட்க முடியாது இல்லைங்களா? நீங்க ஏதாச்சும் எங்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ உங்க வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரத்துக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்றப்போ பர்சனலாக அதில் வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்றப்போ என் மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடியில் வந்து நீங்க கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபோன் நம்பர் தரேன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பர்சனலாக வந்து சேட் பண்ணுறதாலும் சேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்றப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக போட்டுருக்காங்க, அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றப்பவே நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.